ஆக்ட்ரஸ் திவ்ய பாரதி பீச்ல கிளாமரான ட்ரெஸ்ல போட்டோஷூட் பண்ண போட்டோ சோசியல் மீடியாஸ்ல ரிலீஸ் ஆகி ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்து வைரல் ஆயிட்டு இருக்கு. மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆக்டரான ஜி வி பிரகாஷ் நடிப்புல ரிலீஸ் ஆன பேச்சுலர் படத்துல ஹீரோயினா நடிச்சு தமிழ் சினிமாவில ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் திவ்ய பாரதி. ஃபர்ஸ்ட் படத்திலேயே நிறைய ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்து ஒரு கனவு கன்னியாவே மாறிட்டாங்க. சோ இளசுகளோட கனவு கன்னியா வலம் வரவங்க தான் திவ்ய பாரதி அண்ட் இவங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. மாடலிங் துறையில அறிமுகமாகி அதுக்கப்புறமா வெள்ளித்துறையில நடிக்க வாய்ப்பு கிடைச்சு இப்ப தமிழ் சினிமாவோட யங் ஆக்ட்ரஸஸா வலம் வந்துட்டு இருக்காங்க. பேச்சுலர் படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து பட வாய்ப்பெல்லாம் கிடைக்க பிக் பாஸ் புகழ் முகின்றோட சேர்ந்து மதில் மேல் காதல் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை தொடர்ந்து மறுபடியும் ஜி வி பிரகாஷோட கிங்ஸ்டன், மகாராஜா, மதில் மேல் பூனை, ஆசைன்ற படங்கள்ல நடிச்சுட்டு இருக்காங்க. படங்கள்ல செம பிஸியா இருக்கிற திவ்யா சோசியல் மீடியாஸ்ல ரொம்பவே ஆக்டிவா இருந்துட்டு இருக்காங்க. மாடர்ன் ட்ரெஸ், பிகினி அப்படின்னு பல கிளாமரான ட்ரெஸ்ல போட்டோஷூட் பண்ணி அதை தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ கிளாமரான ட்ரெஸ்ல பீச்ல போட்டோஷூட் பண்ண போட்டோஸ் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த கிளாமர் போட்டோஷூட் எலசுகளை ஈர்த்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில முன்னணி காமெடி ஆக்டரான ரெட்டிங் கிங்ஸ்லே தன்னோட ஒய்ஃபோட ஹனிமூன் போயிருக்கிற போட்டோ சோசியல் மீடியால வைரல் ஆகி எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. நெல்சன் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், யோகி பாபுன்னு பல முன்னணி பிரபலங்கள் நடிப்புல ரிலீஸ் ஆன டாக்டர் படத்துல முக்கியமான காமெடி ரோல்ல நடிச்சு மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமானவர் தான் ஆக்டர் ரெட்டிங் கிங்ஸ்லே. அதுக்கு முன்னாடி கோலமாவு கோகிலா, எல்கேஜி, குர்கா, சந்தன நடிப்புல ரிலீஸ் ஆன A1, ஜாக் பாட், நெற்றிக்கண்ணு பல படங்கள்ல காமெடி கேரக்டர்ஸ்ல நடிச்சு மக்களை சிரிக்க வச்ச ரெட்டிங் கிங்ஸ்லேய டாக்டர் படம் தான் பட்டி தொட்டி எல்லாமே பிரபலமாக்கி இருந்துச்சு. சினிமா ரசிகர்களை ஈர்த்த ரெட்டின் கிங்ஸ்லே அடுத்தடுத்து விஜயோட பீஸ்ட், விஜய் சேதுபதியோட காத்து வாக்குல ரெண்டு காதல், வடிவேலோட நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ், சந்தானத்தோட டிடி ரிட்டர்ன்ஸ், சிம்புவோட பத்து தலை, ராகவ லாரன்ஸோட ருத்ரன், லாஸ்டா சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்புல ரிலீஸ் ஆன ஜெயிலர் படம் அப்படின்னு தமிழ் சினிமாவோட எல்லா டாப் ஆக்டர்ஸோடையும் நடிச்சிருக்காரு, நடிச்சுக்கிட்டும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ரிலீஸ் ஆன 80s பில்டப், நயன்தாராவோட அன்னபூர்ணி, சதீஷ் நடிப்புல ரிலீஸ் ஆன காஞ்சூரிங் கண்ணப்பன் அண்ட் வா வரலாம்னு பல படங்கள்ல காமெடியில கலக்கிட்டு இருக்காரு. சோ செம பிஸியான காமெடி ஆக்டர் வலம் வந்து ரெட்டிங் கிங்ஸ்லே தன்னோட 46th வயசுல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சீரியல் ஆக்ட்ரஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவரோட ரொம்ப நாள் காதலியான சீரியல் ஆக்ட்ரஸ் சங்கீதாவை ரொம்ப சிம்பிளா கிளவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டார். ரெண்டு வீட்டார் முன்னிலையில ரொம்ப சிம்பிளா நடந்த இவங்களோட கல்யாணத்துல பிரபலங்கள் கொஞ்சம் பேர் மட்டும் கலந்துகிட்டாங்க. சோ இப்போ கல்யாணம் முடிச்ச கையோட ரெட்டிங் கிங்ஸ்லே தன்னோட ஒய்ஃபோட ஹனிமூன் போயிருக்கிற போட்டோஸ் தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்கார். இப்போ ரெட்டிங் கிங்ஸ்லேயோட இந்த ஹனிமூன் போட்டோ சோசியல் மீடியால தீயா பரவி ரசிகர்களோட லைக்ஸையும் வைரல் ஆயிட்டு இருக்கு. காமெடி ஜானர்ல உருவாக்குற AK-63 ஆதிக் ரவிச்சந்திரனோட வேற லெவல் பிளான். ரஜித்தோட துணைவு படம் இந்த வருஷம் ஜான்வரியில ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அடிச்சிருந்துச்சு. பேங்க் ரோபரியை மையமா வச்சு ரிலீஸ் ஆன இந்த படத்துல மஞ்சு வாரியரோட பலருமே லீட் கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஒரு சூப்பரான ரெஸ்பான்ஸ் அண்ட் நல்ல வசூலியும் பண்ணிருந்துச்சு. சோ இப்ப ஆக்டர் அஜித் விடாமுயற்சி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் ஜானர்ல ஒரு வாய்ட்டு வர இந்த படத்தோட ஷூட்டிங் அசர்பைஜான்ல கொஞ்சம் வாரமா நடந்துட்டு இருக்கு. ரீசெண்டா ஷூட்டிங்ல இருந்த அஜித், ரிஷா இவங்க எல்லாரும் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டு மறுபடியும் சென்னை திரும்பின நிலையில இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அகைன் அசர்பைஜானுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அஜித் ரிஷாவோட ஏர்போர்ட் ரசிகர்களை இம்ப்ரஸ் பண்ணிருந்துச்சு. இந்த படத்தை தொடர்ந்து தன்னோட AK-63 படத்துக்காக ஆதிக் ரவிச்சந்திரனோட இணையர்க்கார் அஜித். சோ இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு.